அலாமலை வரமத்துல வரகாத் அலஹமதுல்லா ஒ சலாத் ஒசலாம் ரசூல் இல்லா அம்மா பேக் காலை மாலை திக்ருகளை ஓதுவதற்குரிய நேரத்தை சரியாக அடையாளப்படுத்துமாறு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தில் காலை மாலை திக்ரு என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் அல் குரானிலும் அல்லாஹு தால காலையிலும் மாலையிலும் திக்கிற செய்வதை வலியுறுத்துகிறார் நபிகள் நாயம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களும் பல்வேறு திக்கிருகளை நமக்கு கற்றுத்தந்து அவற்றை காலையிலும் மாலையிலும் ஓதுமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவ்வாறான பல திக்கில் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவற்றை காலையிலும் மாலையிலும் ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் இவ்வாறு ஓத வேண்டிய காலை மாலை திக்ருகளை இஸ்லாமிய அறிஞர்கள் நூல் வடிவிலே தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று எல்லா மொழிகளிலும் அவ்வாறான துவாக்கள் திக்ருகள் நிறைந்த புத்தகங்களை நாம் காண முடிகிறது இதிலே பெரும்பாலான மக்கள் பொதுபோக்காக இருந்தாலும் அல்ஹம்துலில்லா ஒரு சில சகோதரர்கள் இந்த காலை மாலை திக்ருகள் விஷயத்தில் மிகவும் பேணுதலாகவும் கவனமாகவும் இருந்து ஓதி வருவதை நாம் பார்க்க முடிகிறது இப்போ காலையில் மாலையில் என்று சொல்லும்போது அதனுடைய சரியான நேரம் எது என்பதைப் பொறுத்தவரையில் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லவில்லை அதிலே பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் தொகுத்து பார்க்கிறபோது காலை என்பது ஃபஜுர் தொழுததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை உள்ள நேரத்தை குறிப்பிடலாம் அதே போல மாலை என்பது அசர் தொழுததிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரத்தை குறிப்பிடலாம் எனவே காலையில் ஓதுவதற்கென்று வரக்கூடிய துவாக்கள் திக்ருகளை ஃபஜ்ரு தொழுதிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஓதிக்கொள்வது சிறந்ததாகும் அதே மாலையில் என்று வருகிற துஆக்கள் துவாக்கள் திக்குறுகளை அசர் தொழுதலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அதாவது மகரிபுடைய நேரம் வரைக்கும் ஓதிக்கொள்ளலாம் அதுதான் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சில நேரங்களில் வளமையாக இந்த நேரங்களில் ஓதி வருகிற ஒருவருக்கு அந்த நேரத்தில் ஓத தவறிவிட்டால் அவர் மகரிபுக்குப் பிறகோ அல்லது சூரியன் உதித்த பிறகோ அதை ஓதிக்கொள்ளலாம் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் சால